இந்த தேர்தலில் உங்க ஓட்டு யாருக்கு? நோ, ஐ டோன்ட் ஹாவ் எனி ஐடியா அபவுட் திஸ் எலெக்ஷன், ஐ டோன்ட் ஹாவ் எனி இன்ட்ரெஸ்ட் அபவுட் பொலிட்டிக்ஸ். இந்த கால வாக்காளர்கள் ரொம்ப சுலபம் மட்டும் பீட்டர்ல பீத்திக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா ஓட்டர் ஐடி அப்ளை பண்றது மட்டும் காலையிலேயே போய் ஃபார்ம் எழுதி கியூல நிப்பாங்க. சோ அதுக்கப்புறம் ஓட்டர் ஐடி கிடைச்சதுக்கு அப்புறம் சொந்த புத்தியை யூஸ் பண்ணிக்காம அப்பா சொல்ற கட்சிக்கும் அம்மா சொல்ற கட்சிக்கும் ஓட்டு போட்டு போயிட்டே இருப்பாங்க. சோ கடைசியில பார்த்தா அப்பாவுக்கு ரெண்டு ஓட்டு முடிஞ்சு பச்சா. சோ இப்ப நம்ம பாக்க போறதும் ஓட்டர் ஐடி சம்பந்தப்பட்டதுதான். ரொம்பவே சீக்கிரமா எலெக்ஷன் வரப்போகுது. வரக்கூடிய தேர்தல்ல நம்முடைய நேம் இல்ல நம்ம அப்பா அம்மா இல்ல நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்ல நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க நம்ம சொந்தக்காரங்க அவங்களோட நேம் அப்டேட் ஆயிருக்கு ஓட்டர் லிஸ்ட்ல இருக்கா அப்படின்றது ஜஸ்ட் 2 மினிட்ஸ்ல, அதாவது 2 நிமிஷத்துல நம்ம எப்படி செக் பண்ணி பாத்துக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல பாக்கறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரொம்ப சுலபமான மெத்தடும் கூட. சோ இது ரெண்டு வழியில நம்ம வந்து செக் பண்ணி பாத்துக்கலாம். முதல் வழி என்ன அப்படின்றது இப்ப நம்ம பாத்துக்கலாம். சோ அந்த வெப்சைட் போட லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். சோ இது இந்தியன் கவர்மெண்டோட வெப்சைட் தான் இது. சோ இதுல போயிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சர்ச் யுவர் நேம் இன் எலக்ட்ரல் ரோல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணுங்க. அது நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாவது ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆகும். சோ அந்த டேப்ல இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். சோ இதுல கண்டினியூ கொடுங்க. சோ கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். எல்லாமே வந்து இந்திய தேசிய மொழி அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஹிந்தியில தான் போட்டுருப்பாங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன்ல நம்ம வந்து சர்ச் பண்ணி பாத்துக்கலாம். ஒன்னு வந்து சர்ச் பை டீடைல்ஸ், அப்புறம் இன்னொன்னு வந்து சர்ச் பை எபிக் நம்பர் அப்படின்னு. சோ உங்கள்ட்ட ஆல்ரெடி நீங்க வந்து உங்கள்ட்ட ஓட்டர் ஐடி கார்டு இருக்குன்னா இதுல நீங்க சர்ச் பண்ணி பாத்துக்கலாம். சோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல சர்ச் பண்ணி பாக்குறது உங்களோட நேம் நீங்க கொடுக்கணும், அதுக்கப்புறம் உங்களுடைய ஏஜ் நீங்க கொடுக்கணும், டேட் ஆஃப் பர்த் நீங்க கொடுத்துக்கணும், அப்புறம் ஜெண்டர்ல வந்து நீங்க ஆனா பொண்ணு அப்படின்றத நீங்க கொடுத்துக்கணும், ஸ்டேட்ல நீங்க தமிழ்நாடா கேரளாவா அப்படின்ற ஸ்டேட் நீங்க செலக்ட் பண்ணிக்கணும், டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க என்ன டிஸ்ட்ரிக்ட் இப்போ கன்னியாகுமரி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் இருக்குல்ல அந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கணும், அசம்பிளி கான்ஸ்டிடியூன்ஸ்ல உங்களோட தொகுதியை நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கணும். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. சோ அதுக்கப்புறம் கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல வந்து இந்த கோடை வந்து இதுல கரெக்டா டைப் பண்ணிக்கணும். கொடுத்துட்டு கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சர்ச் இருக்கும், கொடுத்தீங்கன்னா உங்களோட நேம் ஓட்டர் ஐடி இருந்துச்சு அப்படின்னு வந்து வரும். சோ இது வந்து கொஞ்சம் தலை சுத்தி முகத்தொற்றவில்ல, பக்கத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, எபிக் நம்பர் சர்ச் பை எபிக் நம்பர் அப்படின்னு. உங்கள்ட்ட ஆல்ரெடி உங்கள் ஓட்டர் ஐடி கார்டு இருக்கும், அந்த ஓட்டர் ஐடி கார்டு நம்பர், அதாவது எபிக் நம்பர்னா ஓட்டர் ஐடி நம்பர் தான், அந்த நம்பரை நீங்க வந்து கொடுத்துக்கணும். இப்ப நான் அதுல கொடுத்துக்கிறேன். சோ ஓட்டர் ஐடி நம்பர் நம்ம கொடுத்துட்டு கீழே பாத்தீங்கன்னா ஸ்டேட் அப்படின்றதுல வந்து நம்ம எந்த ஸ்டேட் அப்படின்றது வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கணும். கொடுத்துக்கிட்டு இதுல வந்து நமக்கு ஒரு கேப்சா கொடுத்துருப்பாங்க. சோ இதுல கேபிட்டல் லெட்டர்ல இருக்கிறத கேபிட்டல் லெட்டர்லயும் ஸ்மால் லெட்டர்ல இருக்கிறத ஸ்மால் லெட்டர்லயும் கொடுத்துட்டு கீழே சர்ச் இருக்கும். சர்ச் நீங்க கொடுத்தீங்கன்னா உங்கள்ட்ட நேம் வந்து ஓட்டர் ஐடியில இருக்குச்சா அப்படின்றது வந்து கரெக்டா வந்து பாத்துக்கலாம். பாத்தீங்கன்னா உங்கள்ட்ட எபிக் நம்பர் ஓட்டர் ஐடி நம்பர், சோ நேம்ல உங்களோட நேம் இருக்கும், ரிலேட்டிவ்ஸ் நேம்ல நம்ம அப்பா அம்மா நேம், ஸ்டேட்ல வந்து உங்களோட ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கீங்க, அப்புறம் வந்து போலிங் ஸ்டேஷன் நீங்க எந்த இடத்துல வந்து ஓட்டு போடணும் அப்படின்ற போலிங் ஸ்டேஷன் போட்டுருப்பாங்க, அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சில உங்களை தொகுதி போட்டுருவாங்க, பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டியூன் உங்களை நாடாளுமன்ற தொகுதி போட்டுருவாங்க. இது வந்து நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஃபவுண்ட் அப்படின்றதுல வந்து இருக்கும். இதுல விரிவான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா பக்கத்துல வியூ டீடைல்ஸ் அப்படின்னு ஒரு நீல கலர் பட்டன் கொடுத்துருவாங்க, அந்த பட்டன் நீங்க கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுடைய விரிவான டீடைல்ஸ் இதுல பாத்துக்கலாம். கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல வந்து பார்ட் நம்பர் அப்படின்னு போட்டு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, சீரியல் நம்பர் அப்படின்னு போட்டு நம்பர் கொடுத்துருவாங்க. இந்த நம்பர் இந்த ரெண்டு நம்பருமே வந்து ரொம்ப முக்கியமான நம்பர். சோ இதை வந்து நம்ம வந்து நோட் பண்ணி எடுத்துக்கலாம். சோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஜஸ்ட் உங்களோட ஓட்டர் ஐடி கார்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த ஓட்டர் நம்பர் வச்சு நம்ம வந்து சர்ச் பண்ணி பாத்துக்கலாம் உங்களுடைய நேம் வந்து வாக்காளர் லிஸ்ட்ல இருக்கா இல்லையானு. தேர்தல் நாள் அன்னைக்கு நாம வந்து ஓட் போடும்போது போலிங் பூத் 10 பேர் அந்த கட்சி ஏஜென்ட்காரங்க இவ்வளவு கணக்கா பண்டில் கணக்கில் பேப்பர் கணக்கில் வச்சுட்டு செக் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ நம்ம ஓட்டர் ஐடியை கொடுக்கும்போது நம்ம நம்பரை பயன்படுத்தி அது எந்த லிஸ்ட்ல இருக்கு, அது எந்த சீரியல் நம்பர் இருக்குன்னு பார்த்து கஷ்டப்பட்டு தேடிட்டே இருப்பாங்க. சோ இனிமேல் அவங்களுக்கு அந்த கஷ்டத்தை நம்ம கொடுக்க வேண்டாம். நம்ம ஒரு சீரியல் நம்பர் பார்ட் நம்பர் பார்த்தோம்ல அந்த நம்பரை கரெக்டா சொல்லிட்டாலே போகும், ஈஸியா அந்த அண்ணா மார்க்கம் எடுத்துருவாங்க. சோ நம்ம இப்போ கடைசி தேர்தல் ஆணையம் வந்து கொரோனாக்கு முன்னாடி தான் 14/2020 அன்னைக்கு கடைசி ஃபைனல் வாக்காளர் லிஸ்ட் வந்து வெளியிட்டாங்க. சோ அந்த லிஸ்ட்ல வந்து நம்மள நேம் இருக்கான்னு வந்து ரொம்ப சுலபமா செக் பண்ணி பாத்துக்கலாம். இன்க்ளூடிங் நம்ம ஓட் போடோட அந்த இடத்தோட போட்டோட நம்ம வந்து பாத்துக்கலாம், தேவைப்பட்ட டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட நேம் மட்டும் கிடையாது, நம்ம அப்பா அம்மா நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் நம்மளோட தெருவில் உள்ளவங்களோட நேம் கூட இந்த முறைப்படி நம்ம ஈஸியா செக் பண்ணி எடுத்துக்கலாம். ஹோம் பேஜ் இருக்குல்ல, முதல்ல வந்து ஹோம் பேஜ், அந்த ஹோம் பேஜ்ல முதல்ல வந்து நம்ம இதை கிளிக் பண்ணணும், சர்ச் யுவர் நேம் இன் எலக்ட்ரல் ரோல் அப்படின்னு. இப்ப வந்து எலக்ட்ரல் ரோல்ஸ் அப்படின்ற அந்த நீல கலர் பட்டன் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். இதுல ஸ்க்ரோல் பண்ணி கேள்வி அப்படின்னா ஃபைனல் பப்ளிகேஷன் ஆஃப் எலக்ட்ரல் ரோல்ஸ் ஆன் 14/2020 போட்டிருப்பாங்க. சோ அதாவது அவங்க மொத்த எண்ணிக்கையை சேர்த்து கடைசி அவங்க ஒரு ஃபைனல் லிஸ்ட் வந்து வெளியிட்டது வந்து 14/2020, அதாவது கொரோனா வர்றது கொஞ்ச நாள் முன்னாடி. சோ அந்த லிஸ்ட்ல வந்து நம்ம நேம் இருக்கான்னு வந்து செக் பண்ணி பாக்குறதுக்கு இப்ப பாத்தீங்கன்னா மாவட்டம் அப்படின்றது வந்து உங்கள்ட்ட மாவட்டம் நீங்க வந்து கரெக்டா வந்து செலக்ட் பண்ணிக்கணும். அப்புறம் அது தமிழ் தான் போட்டுருப்பாங்க. சட்டமன்ற தொகுதியில உங்கள்ட்ட என்ன சட்டமன்ற தொகுதி அந்த சட்டமன்ற தொகுதி போட்டுட்டு சமர்ப்பிக்க அப்படின்னு போட்டுருப்பாங்க. இதுல உங்க தொகுதி நீங்க செலக்ட் பண்ணீங்களா அந்த தொகுதியில இருக்கக்கூடிய எல்லா வாக்குச்சாவடி நேமும் பெரிய மளிகை லிஸ்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. சோ இதுல தேடிட்டு ரொம்ப நேரம் ஆகும். ஈஸியா கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணணும், நம்மகிட்ட எங்க வந்து இந்த பார்ட் நம்பர் இருக்குல்ல, அந்த பார்ட் நம்பர் நம்ம வந்து ஆல்ரெடி நோட் பண்ணிச்சிருப்போம்ல, அந்த பார்ட் நம்பர்ல வந்து அதாவது பாகம் நம்பர் அப்படின்றது வந்து இங்க வந்து சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4 தான் தொடங்குது. இது வந்து நம்ம கடைசியை இழுத்து விட்டோம் அப்படின்னா கடைசியில நம்ம அந்த பார்ட் நம்பர் எங்க இருக்கு அப்படின்னு வந்து பாத்துக்கலாம், நம்மளுடைய பார்ட் நம்பர். சோ இது இது மாதிரி உங்களுக்கு ஒரு பார்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதாவது உங்க ஃபார்ம்ல அந்த பார்ட் நம்பருக்கு நேரம் இருக்கிறது தான் உங்களுடைய
வாக்குச்சாவடி பூத். சோ அதை நீங்க கிளிக் பண்ணி அப்படின்னா இதை மாதிரி ஒரு கேப்சர் கேட்கும். சோ அந்த கேப்சர்ல நம்ம கரெக்டாட்டு கேபிட்டல் லெட்டர்ல இருக்கிறத கேபிட்டல் லெட்டர்லயும் ஸ்மால் லெட்டர்ல இருக்கிறத வந்து ஸ்மால் லெட்டர்லயும் கரெக்டா வந்து கொடுத்துக்கணும். கொடுத்துக்கிட்டு கீழே சமர்ப்பிக்க அப்படின்னு தமிழ்ல இருக்கும். சோ அதை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு 2-3 செகண்ட் வந்து லோடிங் ஆகும். லோடிங் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு இந்த மாதிரி ஒரு PDF ஃபைல் வந்து நமக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த PDF ஃபைலில் ஃபுல் டீடைல்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கலாம். அதாவது நம்முடைய சட்டமன்ற தொகுதியை நம்ம பாகமேன்னு என்ன அப்படின்ற ஃபுல் டீடைல்ஸ் நம்ம வந்து பார்த்துக்கலாம். நம்மளோட அட்ரஸ் நம்ம எங்கே ஓட்டு போடணும் அப்படின்னு டீடைல்ஸ் ஃபுல் பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய PDF ஃபைல் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 பேஜ் கிட்ட கொடுத்துருப்பாங்க. அதில் 2வது பேஜ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த ஓட்டிங் பூத்தில் வந்து நீங்கள் ஓட் போடணும் அப்படின்ற அந்த ஸ்கூலோட அதனுடைய ஃபோட்டோஸ் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன். ஸோ அது 3வது பேஜ்லேருந்து உங்களுக்கு உங்கள் ஏரியா நீங்கள் அதாவது 200 உங்களுடைய பார்ட் நம்பர் அந்த பார்ட் நம்பர்ல இருக்கக்கூடிய எல்லா மக்களுடைய வாக்காளர் டீடைல்ஸ் வந்து நம்ம வந்து பாத்துக்கலாம். சோ இதை நம்ம கடைசியில பார்த்தோம் அப்படின்னா இந்த சீரியல் நம்பர் வரிசையில நம்ம நேம் வந்து இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம நேம் இருக்கும். சோ இதுல போட்டோஸ் எல்லாம் இருக்காது. நம்ம நேம், நம்ம டீடைல்ஸ், அப்பா அம்மா நேம், அப்புறம் வந்து நம்மளுடைய ஏஜ், நம்ம வீட்டு கதவு எண், டோர் நம்பர், அப்புறம் நம்மளுடைய ஓட்டர் ஐடி நம்பர்ஸ் எல்லாமே இருக்கும். டீடைல்ஸ் அதை பாத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் இது. சோ தேவைப்பட்டா இந்த ஓட்டர் இன்ஃபர்மேஷன் அப்படின்ற ஒரு பேஜ் நம்ம ஓப்பன் ஆச்சு, இதை வந்து நம்ம வந்து பிரிண்ட் அவுட் கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். கீழே பாத்தீங்கன்னா பிரிண்ட் ஓட்டர் இன்ஃபர்மேஷன் அப்படின்ற டீடைல்ஸ் இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நீங்க அதை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சு உங்க டிடிபி சென்டர்ல போய் நீங்க அதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இல்லனா நீங்க டவுன்லோட் பண்ணி உங்க மொபைல்ல கூட எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சுலபமான ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு தகவல் இதுன்னு நான் நினைக்கிறேன். சோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களை மாதிரி தெரியாத நண்பர்களும் தெரியப்படுத்துறதுக்கு வீடியோ கீழே இருக்கக்கூடிய லைக் பட்டனை ஒரு தட்டு தட்டுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஷேர் பட்டன் நீங்க கிளிக் செஞ்சு உங்களுடைய வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்க ஷேர் பண்ணி விட்டுருங்க. சோ மீண்டும் ஒரு நல்ல அறிவில கண்டிப்பா மீட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் பை பை.